அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை. மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது உலகத்தில் பக்தி குறைந்து விட்டது. அதனால தான் மக்கள் இந்த வேதனைப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பக்தி குறைந்து விட்டது. ஏனென்று சொன்னால் நற்குணங்கள் குறைந்து விட்டது. நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் தான் பக்தி உண்டாகும். அப்போ இந்த நற்குணங்களை உண்டாக்குவதற்காகத்தான் ஆச்சிரமங்களை உண்டாக்கினார்கள். ஆரம்ப பாடசாலையிலிருந்து நாங்கள் வீட்டு பழக்கத்தில் பழகிருப்போம். பாடசாலைக்கு போனோடனே எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இன்னொரு பழக்கத்திற்கு நாங்கள் வர மாதிரி ஆரம்ப பாடசாலை மாதிரி தான் ஆச்சிரமங்கள். அதனால தான் அன்று வாழ்ந்தவர்கள் சின்ன வயதிலே ராமபிரான் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தின் சமநிலை உண்டாக்குகிற தர்மம் குறைந்து அதர்மம் ஓங்கும் போது அங்கே அவதாரம் பண்ணார் ராமராக மனித சரீரம் இருக்கு. அதுக்கு பிறகு அவர் ஒரு குருநாதர்கிட்ட போய் அந்த குருகுலத்திலிருந்து தான் யார் அப்படின்னு சொல்லி அறிந்து தான் இந்த உலகத்தை பாருங்கள் வழிநடத்துக்கு வந்த மகாபுருஷர் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் இப்போ மனித சரீரம் எடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரு தான் அவரை தொட்டு காட்டினாங்க. இப்போ நமக்கு தெரியுதுண்டா, கடவுளை விட பெரிய சக்தி வாய்ந்தவர் குரு. கடவுள் பாருங்கள் கொலை செய்தாலும் ஒரு குருவிட்ட போய் சொன்னால் அந்த பிள்ளையை பாருங்கள் என்ன செய்வார், அதை இல்லாமாக்கிட்டு வருவார். ஆனால் குருவுக்கு பாருங்கள் பாவம் செய்த முடியினா அவரை நோகடித்து அவரை துன்புறுத்தினவன் சொன்னால் கடவுள்கிட்ட போய் சொன்னாலும் அது நமக்கு தீராது. ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் உலகாலும் கடவுள் தான் போனோம், ஆனால் பிரச்சனை போவது யோசி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கடவுள்கிட்ட நாங்கள் போயிருக்கோம், பிரச்சனை போவது. ஆனால் குருவிட்ட வந்த பிறகு தான் பிரச்சனை போகுது. என்ன பொறுத்த மாட்டாங்க என்னுடைய நான் எல்லா கடவுள்கிட்டையும் என்னுடைய அப்பா கூட்டிகிட்டு போனேன். அவரோட பெரியவரும் பாருங்கள் ஒரு சக்தி படைத்தார். மார்க்கண்டேயருடைய அப்பா அம்மாவை எல்லா இடங்கள்லையும் போய் பாருங்கள் கூட்டிகிட்டு போனார் அந்த கடவுள் இருக்கிற இடங்களெல்லாம். ஆனால் என்னுடைய பாருங்கள் அந்த மனம் சலனம் போகவில்லை, கஷ்டங்கள் போகவில்லை. நடு அதை திங் பண்ணக்கூடிய தன்மை தான் எனக்கு வந்தது. ஆனால் பாருங்கள் இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வளர்ந்த பிறகு அவர் போட்ட அடித்தளம் மார்க்கண்டேயருடைய அப்பா பாருங்கள் அவரை ஆசீர்வாதம் வாங்க வச்ச அந்த ஆசீர்வாதம் பின்னால் அவரை பாருங்கள் 16 வயதில் தன்னுடைய தாய் தந்தையர் அழும்போது மரணத்தை நோக்கி அழும்போது இவர் அந்த பந்த பாசத்துக்குள்ளே போக விடலை அப்படின்னா அவர் மிக சக்தி வாய்ந்த மகா ஞானிகளுடைய ஆசீர்வாதம் அவரை காப்பாற்றின. அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டின் ஒரு பெரிய சூட்சம் இல்லாமல் இருந்தால் அவரும் பந்த பாசத்துக்குள்ள போய் அழுதுரிப்பார். 16 வயதில் யம தர்மராஜா அவரை கொண்டு போயிருப்பார். இதுதான் அவருடைய சூட்சம். அப்போ அவர் பாருங்கள் அம்மா அப்பாவோட பாருங்கள் அழுறாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் பாசத்து பக்கம் போய் அழல. அதனால் அவருக்கு அறிவு வேலை தெரியுதுன்னா எங்களை கொடுத்தவர் சிவபெருமான், என்னை சவம் பண்ணி பாருங்கள் கொடுத்தவர் பாருங்கள் சிவபெருமான். அந்த சிவபெருமானோடைய பாருங்கள் நாங்கள் என்ன செய்யணும், அவரோட தபம் பண்ணி அவருடைய அருளை நாங்கள் பெற்றா பாருங்கள் என்னுடைய கர்மாக்கள் அழிக்கப்படும். இந்த கர்மாக்களுக்குத்தான் மரணமே ஒழிய சிவனுக்கு மரணம் இல்லை, சிவம் நம்மளுக்கு நானே இருக்குது என்ற ஞானம் அவருக்கு சின்ன வயதில் உண்டாகும். என்னென்னு சொன்னால் அவர் பாருங்கள் அவருடைய அப்பா எல்லா ஆசிரமங்களையும் கொண்டு பாருங்கள் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர்கிட்ட நீண்ட ஆயுளோடு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் பாருங்கள் விட்ட சொன்ன குருமார்கள் அதை கடவுளை பாருங்கள் யம தர்மராஜாவும் வெற்றி அடைவார். இதுதான் உதாரணம். அப்படி பாருங்கள் எல்லா கடவுளாள்கிட்டையும் அந்த போட்டு அத்திவாரம் பாருங்கள் என்னை சிந்திக்க வச்சுது. கடும் வேதனைப்படும்போது உங்களெல்லாம் கூட வேதனைப்பட்டதுனால தான் பக்தி மூலம் கடவுளை பாருங்கள் ஆன்மீகம் நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் தான் பாருங்கள் என்னை பக்தி வரும்.
அந்த பக்தி மூலம் பாருங்க ஆன்மீகம் வந்து ஆன்மாவோட பாருங்க ஆன்மாவோட இரண்டரை கலக்கும் போது ஜீவ பிரம்மைக்கு அப்ப ஞானம் வந்து நான் யார் என்று சொல்லி பாருங்க அவர் காட்டி தன்னையும் காட்டி என்னை இந்த பூவுலகத்துக்கு பாருங்க வந்த வேலையை செய்ய வச்சார் இல்லையோனா என்ன அபூர்வமான பக்தியால் நற்குணங்களால் நிரப்பப்பட்ட இந்த மனதில் பக்தி வந்து பக்தி மூலம் ஆன்மீகம் வந்து ஆன்மாவோட தொடர்பு கொள்ள வச்சு அந்த ஆன்மாவோட தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கு ஒரு குரு இன்னொரு ஆன்மா குருவாக வரணும் அந்த குருகிட்ட கொண்டு போய் சேர்த்தது அவர் போட்ட நர்சரியில் போட்ட என்ன அடித்தளம் அங்கே மார்க்கண்டேயருக்கு பாருங்க போட்ட அடித்தளம் தன்னை மரண தருவாயிலிருந்து வெற்றியடைய வச்சுது இங்கே போட்ட பாருங்க அடித்தளம் பாருங்க என்னுடைய அப்பா போட்ட அடித்தளம் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி முக்தி பெற வச்சு பாருங்க நான் யாரென்று காட்ட வச்சு மரணம் இல்லாம பெருவாழ் வாழ வச்சு ஒரு நோவெல்லாம் இல்லாமல் பாவத்தை சித்தத்தில் பாவத்தை பாருங்க இல்லாமல் தெளிய வச்சு ஞானத்தை கொடுத்து அனுப்புறதுன்னு சொன்னால் நாங்கள் அடித்தளத்தில் போட்டு அந்த நற்குணங்களால் நிரப்பப்பட்ட அந்த மனம் அதை யோசிச்சு பாருங்க இதுதான் ஒரு பெரிய சூட்சம் அப்போ அந்த நற்குணங்களால் நிரப்பப்பட்ட அந்த மனத்தில் தான் பக்தி ஏற்படும் இப்போ இந்த நற்குணங்கள் இல்லாத கலியுகத்தில் நாங்கள் பிறந்திருக்கத்தால் எங்களுக்கு பாருங்க குருகுலத்தில் போய் தான் யோசிச்சு பாருங்க ராமபுரம் கிருஷ்ணபுரமா பத்மா இருந்து சகல ஞானிகளும் ஒரு குருகுலத்தில் போய் பாருங்க சகலரும் உண்டு சொல்லி எல்லா கடமையும் சாப்பிட சரியாக ஆற்றினவர்கள் நீ பெருசு நான் பெருசு அப்படின்றது ஆற்றும் போது பாருங்க அவர்களுடைய நற்குணங்கள் நிரப்பப்பட்டது நற்குணங்கள் நிரப்பப்பட்ட அந்த மனதில் பாருங்க பக்தி வரும்போது அவர்களை அவருடைய குருநாதர் தவம் பண்ண வைக்கும் போது அவர்களுக்கு மன சலனம் வரல பாருங்க அவருங்க உள்முகமாக பாருங்க அந்த மனம் ஆன்மாவோட தொடர்பு கொள்ளும் போது அந்த மனசக்தி பெற்ற உடனே மனதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் கர்மாக்கள் விதி அழிக்க கரைக்கப்பட்டது கரைக்கப்பட்டவுடனே பாருங்க இந்த வெளி மனமும் உள்மனம் சித்தமன் பாருங்க இரண்டரை கலக்கும் போது பாருங்க பேரானந்த நிலை அடைஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்சது ஞானம் கிடைச்சிது தன்னுடைய சுய ஆன்மாவோட சுய தன்மைக்கு தான் ஞானம் ஏன்னா ஞானம் உள்ளுக்குள்ளே இருந்து வர அப்போ உள்ளுக்குள்ளே ஏன் விடுதில்லைன்னு சொன்னால் சித்தத்தில் இருக்க கருமாக்களை கடந்து போனால் தான் விடும் அப்போ சித்தத்தில் இருக்க கருமாக்கள் பாருங்க உள்ளுக்குள்ளே இருக்கு அது பாருங்க உள்ளுக்குள்ளேருந்தும் எங்களுக்கு வேலை செய்யும் வெளியிலிருந்தும் வேலை செய்யல உள்ளுக்குள்ள பவராக இருந்தால் வெளியிலிருந்து அது சம்பந்தமானவரால் நம்மளுக்கு அனுப்பி வேலை செய்வார் வெளியை தீங்கு பண்ண வைப்பார் இவர் இந்த வேலை உள்ளுக்குள்ளே அப்போ இந்த உள்ளுக்குள்ளறிக்காளர பாருங்கள் கருமாக்களை பாருங்கள் கடக்க வச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு போகிற அவருக்கு குருவோட நமக்கு அப்போ அதுக்கு என்னென்னு சொன்னால் நற்குணங்களால் நிரப்பப்பட்டு நிற்கணும் அந்த மனம் அப்போ நற்குணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற மனசில் தான் ஒரு குருகுலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நற்குணங்கள் நிரப்பப்படாட்டி என்ன குருகுலத்துக்கு யாரும் வருவாங்களா பாருங்கள் அப்படியோ இந்த ஆளுக்கு மேலே இல்லை பாருங்கள் ஹெச்பியாக உங்களுக்கு மேலே தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லும் நற்குணங்கள் இல்லாட்டி இதே மனம் பாருங்க நற்குணா ஆக்கல் பட்டா சுவாமி விவேகானந்தர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க நீ பாருங்க பெரிய அட்டோனிக் லோயர் எவ்வளோ வடிவானால் இந்த பாருங்க இந்த ஆள் வயசு போனவர் பாருங்க சாமி சாமி என்று கத்திரிக்காய் ஆளுத்த போறே அப்படின்னு கேட்டாங்க சிரிச்சார் அவர் நான் அப்படித்தான் முதல் நினைச்சிருந்தேன் இப்போதான் தெரியும் அவருக்குள்ள ராமரும் கிருஷ்ணன் விரிக்கல் ஏன்னு நான் அவர் உள்ளுக்குள்ள போயிட்டார் இதுக்கு முதல் மேலறிக்கக்குள்ள நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நற்குணங்களால் நிரப்பப்படாதவள் என்ன செய்வார் எங்கன்னடா நீங்கள் போகிற அங்கே எவ்வளோ பேர் போயிரு இவ்வளோ இந்த இடம் எல்லாம் இருக்கு நீ பாருங்கள் அங்கே போவான் இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி தன்னை கோயிலெல்லாம் பாருங்கள் இது பண்ணக்குள்ள எவ்வளோ கடையெல்லாம் வரைக்கும் படியாக சுற்றி எல்லாம் முஸ்பாத்தி அறிவு இதுக்குள்ளே என்ன போய் அம்மதியாக கண்ணு முடிஞ்சிருக்கிறது என்ன வேலை இல்லையா அப்படின்ட்டு கிருஷ்ணன் இந்த குருணை பாருங்கள் ஒருவரும் வரல அப்போ பாருங்கள் நற்குணங்களால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் பாருங்கள் என்னை என்ன செய்யும் அனுப்பும் பாருங்க நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் பாருங்க ஒரு கேள்வி வந்தது என்னை பொறுத்தவரை ரமணருக்கு ஒரு கேள்வி வந்தது இந்த மரணம் ஆறு நம்ம ஆறு அப்படின்ட்டு கேள்வி என்ன நற்குணங்களால் நிரப்பட்டவுடனே அவர் வெளியில் போயிட்டார் வீட்டோடு ரமண மகன் போறோடனே யான் யார் அப்படின்ட்டு பாருங்க விசாரித்தோடனே திருவண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு வாடாப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை உள்மரம் சொல்லி இந்த திருவண்ணாமலைக்கு சிவன் தான் அவர்கள் இல்லையே திருவண்ணாமலைக்கு போனால் நீ பாரு வந்தால் பாருங்க உனக்கு நற்குணங்கள் நிரப்பப்படும் இன்றைக்கு கர்மாக்களும் கரைக்கப்படும் நற்குணங்கள் நிரப்பப்படும் போது அங்கே பாருங்க நீ சிவனுடைய ஐக்கியமாயிருவா அப்படின்னு சொல்லி ராம் சூரத்துக்குமார் பாருங்க பைத்தியகாரமாகி திருவண்ணாமலையை அலைஞ்சு திரிஞ்சார் அப்படி அவர் அலைஞ்சு திரியும் போது ஒரு டி பாருங்க அவர் ஒரு பெரிய ஒரு பட்டதாரி பாருங்க ஒரு பாருங்க ஒரு லெக்சரோட இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் இவர் ஒரு பாருங்க ஒரு தொப்பியோட ஒரு பாருங்க ஒரு விசிறி சாமின்னு சொல்லுவாங்க அவர்கள் ஏன்னா விசிறியோடையும் ஒரு சிரட்டையோடையும் தான் தெரியவார் அப்படி தெரியக்குள்ளே என் குருநாதர் அவரை முதன் முதல் பாருங்க சந்தித்த போது
அப்படியே பாருங்க, அவர் அப்படியே திரும்பும் போது ஒரு நாள் ஒரு வெள்ளக்காரர் ரெண்டு பேரும் பாருங்க, இவரை பார்த்து வித்தியாசமா சொல்லியிருக்காங்க, இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி. இவர் என்ன செய்ய, ஒரு கொசுவை பிடிச்சி பாருங்க, சிறகெல்லாம் உடைக்கிறார். இவர் பாருங்க திருவிழாஞ்சாந்தி சாமி என்றார், இதை எவ்வளவு பாவம் செய்தார், இதெல்லாம் இழுக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனே, இவர் இங்கிலீஷ்ல சொன்ன உடனே இவர் பாருங்க எல்லாத்தையும் ஒட்டி போட்டு இப்படி அடிச்சுட்டார் பறந்து வச்சு. அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல காய்ச்சினா அப்பதான் தெரியும் ராம் சூரத்குமார் மகாபெரிய யோகியம். இதே பாருங்க திருவண்ணாமலையில பக்கத்து ராம்குமார் ராம் சூரத்குமார் ஆசிரமத்துக்கு போற வழியில பாருங்க, ரமண மகரிஷிக்கு பக்கத்துல சேஷ்தாத்ரி சுவாமி இருக்கார். இவர் சபகாலைக்குள்ளதான் கிடப்பார், சபக்காலைக்குள்ள தோண்டி பொருட்படுத்துகிறார். மிக சக்தி வாய்ந்தவர், மூன்று சக்திகளும் ஒரே இடத்துல கூடுது அந்த அந்த ஆண்டுல. இவர் சவத்துக்கு பின்னாலாம் போவார். ஒரு நாள் பாருங்க ஒரு பிராமண வீட்டில் பாருங்க கல்யாணம் நடக்குது, இவர் யாருன்னு அப்போ தெரியாது, சவக்காலைக்குள்ள நடக்க ஒரு பைத்தியகாரம் அப்படின்னு தான் தெரியும். கடவுள் பைத்தியமா எல்லா பக்கத்தாலையும் வருவார் பாருங்க. அதுக்காக தான் பாருங்க கடவுள் எந்த என்ன நேரத்திலையும் எதுலேயும் வந்து பிச்சை கேட்பார், கொடுத்துருங்கப்பா அவர் என்றது. எந்த கடவுள் உள்ளுக்குளரிக்கா, ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் உள்ளுக்குளரிக்கா, என் குருநாதர் சொல்லுவார், வெளியில் நீங்கள் இல்லைப்பா, உனக்கு வருத்தம் வரவிட மாட்டா, ஆதார வைத்தியசாலை ரெண்டு மேலே போட்டால் பாருங்க உனக்கு வைத்தியம் போவாது. உள்ளுக்குள்ளே கடந்து போய் அங்கே டாக்டர்கிட்ட போய் கேட்டு அவர் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் வைத்தியம். அது மாதிரி இதை பார்த்தால் பாருங்க உங்களுக்கு பாருங்க என்ன வைத்தியம் போவாது, உள்ளுக்குள்ளே கடந்து போகணும், உள்ளுக்குள்ளே தான் டாக்டர் பாருங்க ஹை கோர்ட் ஜட்ஜ் உள்ளுக்குள்ளே தான் இருக்கீங்க. சேஷ்தாத்ரி சுவாமி அப்படியே பாருங்க போய்கொண்டிருக்கும் போது ஒரு பிராமண வீட்டில் பாருங்க கல்யாணம், அன்னிடம் ஒரு மரத்துக்குள்ளே பாருங்க பெரியவர் பாருங்க ஒரு அண்டாவில் பாருங்க அவங்க பாயசமோ என்ன வச்சிருக்காங்க. இந்த சாமி பாருங்க சவத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கணும், அந்த பிராமண வீட்டை அப்படி பார்த்தாரு பாருங்க, அவங்க இரவும் அந்த பாயசம் காய்ச்சிருக்க சட்டிக்குள்ளே பாருங்க அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நாகம் விழுந்து கீழே அப்படியே செத்து போயிடுச்சு. இவர் அப்படியே பார்த்தவர் பாருங்க உள்ளுக்குள்ள போன உடனே பாருங்க அவர் விடலை, சவத்துக்கு பின்னால் கூட பிராமணாக்கள் பாருங்க பிடிக்கும் பாருங்க அவஸ்தை பெருகிதான்னு சொல்லி விடலை, தள்ளி போட்டு போய் பாருங்க அந்த சட்டியை அப்படியே ஊற்றி விட்டாராம் பாருங்க. நான் வந்து சாகப்புறையில் ஆண்டுக்கு எடுத்து போயிட்டார், அதுக்கு பிறகுதான் அவர் ஆனந்த தெரியும் பாருங்க. அப்படிப்பட்ட மகான் பாருங்க அங்கு அங்கே வாழ்ந்தார். நம்ம பாருங்க வெளி வேஷத்தாலே வழிதாலே அவர்களை கண்டுபிடிக்கவில்லை பாருங்க, அவர்கள் பாருங்க செய்கிற வேலையை வச்சு நீங்கள் எப்படி இப்படித்தான் கண்டுபிடிக்க, யாரும் கண்டுபிடிக்கல பாருங்க. அப்படி பாருங்க நற்குணங்களால் நிரப்பப்பட்ட அந்த மனதில் ஏற்படுற பக்தியால் அந்த நற்குணங்களை பாருங்க நிரப்புறதுக்கு ஏற்கனவே நாங்கள் நற்குணங்கள் பாருங்க எங்கள் வயல்களில் இருந்தால் பாருங்க இப்படிப்பட்ட இடத்துல போய் இன்னும் நற்குணங்களை கூட்ட சொல்லக்கூடிய மந்திர பாராயணம் பண்ணும்போது காயத்ரி மகாசக்தி படைச்ச மந்திரம், நான்கு வேதங்களின் தாய் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று பகவான் பாருங்க சாஸ்வதமாக உரைத்த மந்திரம், சூரிய சக்தி தான் காயத்ரி ரத்தினம் போன்றது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணபுரம் சொல்வார். அப்படிப்பட்ட பாருங்க எல்லா ஞானிகளையும் பாருங்க தன்னுடைய மூலத்தை காட்டின மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரம் சொல்லும் போது பாருங்க அதனுடைய அதிர்வலைகள் பட்டு எங்களுக்கு உழைக்க தீய குணங்கள் சித்தத்தில் பாருங்க படிஞ்சி பாருங்க இருக்கிற அந்த தீய குணங்களை அகற்றக்கூடிய பாருங்க ஒரு சக்தி வாய்ந்த அலைகளை கொடுக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது பாருங்க அம்மிக்கு அடிக்க அடிக்க பாருங்க நகர்ற போது மாறி அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லக்குள்ள பாரு சித்தத்தில் இருக்க பாவத்துக்கு அடிக்கும் போது பாருங்க அடி உள்ள ஒரு சமயத்தில் பாருங்க அது அப்படியே கலண்டுருவார். சின்ன உதாரணம் பாருங்க ஒரு பிளாஸ்டிக் கதிரையை நீங்கள் வெயிலில் வெளியில் போட்டால் பாருங்க அந்த சூரிய சக்தி அது தாக்கும் போது பாருங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத பட்சத்தில் பாருங்க அது அப்படியே தன்னுடைய சக்தி இழந்து இறந்து போவார். அதே மாதிரி இந்த மந்திரம் பாருங்க இந்த பிளாஸ்டிக் பாருங்க கதிரை அதுதான் என்ன சொல்ற அறம்பாவுன்னு அருங்கைத்தால் கட்டுப்பட்டிருக்கப்பா அருங்கைத்தால் அறுக்கிற அறுக்கலாம் சித்தத்தில் கட்டுப்பட்டு அதுதான் மாணிக்க வாசி பாடுற நீ அறம் செய்யாமல் பாருங்க நீ சேர்த்த பாவம் பாருங்க அறம் கை அருக்கிரமாய்தான் இருக்கு அதை நீ பக்தி பூர்வமாக பாருங்க அதை நீ பாருங்க செய்யும் போது அது ஒன்றை விட்டு அறந்து போய் திரும்பப்பா அப்படின்னு அந்த பற்று பாசங்களால் அறுக்கக்கூடிய பற்று பாசங்களால் பாருங்க இந்த உலகத்தில் நிலையில்லாத மாற பாருங்க உலகத்தில் அந்த மாறும் பொருட்களை மாறாதென்று நினைச்சு செய்த கர்மாக்கள் அது பாருங்க அது இது நிரந்தரம் இல்லைப்பா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்க அப்படின்னு சொன்னா நீ தர்மத்தின் மூலம் அதை நீங்கள் அழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசர் பாடுற அதில் பாடுற
அப்படி அந்த அருகிற பாருங்க, அதை அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் சொல்ல 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 பாருங்க, அப்படியே அது அப்படியே பயந்து போயிடும். சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு கம்பியை எடுத்து பாருங்க, நர்சரி பிள்ளைகளுக்கு கிளை எல்லாம் வச்சுடுவாங்க, அந்த கம்பியிலையும் பாருங்க என்ன ஈரம் இருக்கும், அந்த கிளையிலையும் ஈரம் இருக்கும். இது ஒட்டித்து அப்படியே இருக்கும் பாருங்க, அந்த கம்பியை கீழ்ப்பகுதியை பாருங்க, நெருப்புல நாங்கள் அதை காய்ச்ச காய்ச்ச பாருங்க, என்ன செய்யும், மெல்ல மெல்ல சூடு ஏற பாருங்க, அது தானாக விழுற மாதிரி. இந்த மூலாதாரத்தில் அறிக்க பாருங்க, இந்த மூலத்துக்கு பாருங்க, இந்த மந்திரம் சொல்ல 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 பாருங்க, தவம் பண்ணும் போது அது நெருப்பு அக்கினியாகி பாருங்க, அது எழும்ப ஆரம்பிக்கும் போது அந்த சித்தத்தில் அறிக்க பாருங்க, கருமாக்கள் கரையில் அந்த கிளை மாதிரி பாருங்க, சூரியனை கண்ட பனி போல அப்படியே போயிடுச்சு. இதைத்தான் பாருங்க, மந்திரங்கள் மிகச்சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணும் போது அது எங்களுடைய அலைகளை பாருங்க தடுத்து எங்களோட பாருங்க உள்ளுக்குள்ள ஆன்மாவோட தொடர்பு கொள்றதுக்கு மிக பாருங்க லேசாக இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். அப்போ அந்த மந்திரம் பாருங்க எங்களை சொல்றதுக்கு வருதடியா, ஏற்கனவே நாங்கள் நற்குணங்களால் நிரப்பப்பட்டிருந்தால் இவ்வளோ பேருக்கு பாருங்க இருந்த சித்தத்தில் இருந்தது. நாங்கள் அந்த மந்திரம் சொல்ல 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 பாருங்க எங்களை கர்மாக்கள் அப்படியே கரைஞ்சி அந்த கர்மாக்கள் இல்லும்போது மன சக்தி வரும்போது நாங்கள் நினைச்சது அப்படி நடக்குது. இப்போ நம்மளாம் சொல்ல குருவிட்ட போனால் நினைச்சது நடக்குதுன்னு சொன்னால் அந்த நினைப்பு பாருங்க பலமாக இருக்குது. இனி செய்த கர்மாக்கள் விடுதில்லப்பா, உன்னை நீ பாருங்க அறிஞ்சேண்டா, உன்னை உணர்ந்தேன்னு சொன்னால் அந்த உணர்வு மயமான அந்த சக்தி இருக்கும்போது நீ நினைச்ச பாருங்க அந்த சக்தி பாருங்க போய் நீ நினைச்ச பொருள்ல தாக்கத்தை உண்டாக்கி உனக்கு வருமப்பா என்ற விஷயத்தை தான் சித்தர்கள் பாருங்க கையில பாருங்க பொருட்களை சித்தி பெற வச்சு காட்டினார்கள். ஏனென்றா அந்த பொருளை பாருங்க அவர்கள் அந்த வடிவத்தை வச்சு அப்படியே பாருங்க அதை குவிக்கும் போது அது பொருளாகும். அப்ப நீ பாருங்க அந்த பக்குவம் அடைஞ்சா மட்டும்தான் அப்பா நீ அந்த இதுக்கு போகலாம்ன்ற மாதிரி நீ அந்த படிப்பு படித்து அந்த தன்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் உனக்கு எடுப்பாங்க என்று நாங்கள் லௌகிய வாழ்க்கையில் போகிற மாதிரி நீ அந்த தன்மையாக தன்னை உணர்ந்து மகாசக்தி படைச்சவனுடைய பாருங்க புலங்கள் எல்லாம் குவிச்சு ஏகாக்கார நிலையில் அதுக்கு பிறகு உன்னோட ஆன்மாவோட இரண்டரை கலக்கும் போது அந்த ஆனந்த நிலையில் இருக்கும்போது உனக்கு பாருங்க ஞான நிலை ஏற்படும் போது அப்போ நீ பாருங்க ஒரு பொருளை பாருங்க எடுத்து அந்த பொருள் அந்த பொருள் கிடைக்கணும் வந்து அந்த பொருளை நினைச்சி அதுக்கு சக்தி கொடுக்கும் போது உண்டாகும். ஏனடினா எல்லா அணுக்களும் பாருங்க ஒன்று சேரும் போது பாருங்க அது பொருட்களாகும். அது பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு சக்தி வேணும். ஏன்டா எல்லா இடமும் இந்த பொருட்கள் அணுக்களாக பிரிஞ்சிரி குருகள் பாருங்க அந்த சித்தர்கள் பாருங்க அதுக்கு சக்தியை ஊண்டி கொடுக்கும் போது அந்த பொருளை நினைச்சி அந்த பாருங்க அது எல்லாம் ஒன்று சேரும் போது அந்த பொருள் வெளியில வருது எடுத்து காட்டுறாங்க சித்தர்கள். சித்திச்சு பாருங்க எத்தனை பேர் பாருங்க மாலை எடுத்து கொடுக்குறா சரி அவர்கள் காட்டினார்கள். அப்போ உங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்த உயர்ந்த ஆத்மசக்தி வெளிப்படைய 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 பாருங்க உங்களை சித்தத்தில் அடிக்கக்கூடிய கர்மாக்கள் கரைக்கப்படும் அப்பா. அந்த அதனால குருவால் மட்டும்தான் கர்மாக்கள் கரைக்கப்படும் அப்படின்னா குரு நம்மளுக்குள்ள இருக்க அந்தராத்மா, அந்த அந்தராத்மா உள்ளுக்குள்ள இருக்க அந்தராத்மா தெரியாமல் பாருங்க அது உணர்வுமயமாக இருக்கிற அறிவுமயமான மகாசக்தி படைச்சது. உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்சு அந்த பாருங்க அந்த அதை அந்த ஆன்மாவை வெளியில பாருங்க மாணவன் கண்மம் மாய நீ செய்த கர்மாக்கள் ஒன்று அப்படியே பிடிச்சி வச்சிருக்கப்பா தெரியாம அதை ஒரு குருவால மட்டும்தான் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு குருவை நீ பரிபூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது சொல்ற அர்ச்சுனா என்னை பூர்ணமாக சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய சோகங்கள் பாவங்கள் எல்லாம் இல்லா போகும்னு சொல்லிதான் கடைசி நேரத்தில் பாருங்க எல்லாத்தையும் போட்டு சோர்ந்து தார் பாருங்க. ஏன்னா மனம் உலகத்து பக்கம் போனா பாருங்க சோர்ந்து வைத்தரும். சிந்திச்சு பாருங்க சின்ன பிள்ளையில நீங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு சக்தி அறிவீங்க, சின்ன பிள்ளையில பாருங்க எவ்வளவு சக்தியா இருக்கீங்க மனம் வளர்ந்து 12 பாருங்க நீங்க பெரிய ஆளாகி 12-13 வயது வந்தோடனே கர்மாக்கள் வேலை செய்யுது சித்தத்துடைய கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே மனமும் ஓடுது பாருங்க வெளியில் உடலும் ஓடக்குள்ள சக்தி குறைஞ்சி வருது. சின்ன உதாரணம் பாருங்க உங்கள் உடம்புல பாருங்க சத்து குறைபாடு சாப்பிடல உங்களுக்கு சத்து குறைவாண்டா சோறு வரும். இதே மாதிரி மனத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாருங்க வெளியில நான் கருமாக்களுக்கு பாருங்க சாப்பாடு கொடுக்காட்டி சோர்ந்து வருது உடம்பு, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க மனதுக்கு கொடுக்குற தவம் தான் சக்தி. தியானம் பண்ணணும்,
இப்ப நமக்கு பாருங்க வழியில எல்லாத்தையும் சேர்க்கிற உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கிற அடி நிம்மதி இல்லை. நின்னண்டா உடம்பும் மதியண்டா என்ன மனம், அந்த மதிக்கு சாப்பாடு கொடுக்க மனசக்தி பெறாததுனால பாருங்க எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு யோசனையாரி ஒரு பாட்டுக்கு நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்ற ஒரு சினிமா பாட்டு பண்ணினா உடலும் உள்ளமும் நலமா இருந்தா தான் நலம். இப்ப நம்ம எல்லாம் சொல்லி பாரு உடல் நல்லா தான் இருக்கு மச்சான், ஆனா நெடுக பிரச்சனை எல்லாம் வருது காசு எல்லாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு யோசனை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு யோசனை இல்லாட்டி பாருங்க வெளியில ஒரு சிக்கல் வந்துடும். வெளியில சிக்கல் வந்தா உள்மனம் திங்க் பண்ணக்குள்ள அந்த பிரச்சனை வந்துடும். உள்ளுக்குள்ள யோசிக்கக்குள்ள உடம்பு சோர்வாயிடும். ரெண்டும் பாருங்க ரெண்டும் சரியா இருக்கணும் அப்படின்னு வழிகாட்டினவர்களாம் சித்தர்கள். அப்ப உள்மனம் பாருங்க நமக்கு கிளியர் ஆக்குறதுக்கு, வெளிமனம் நம்மளுக்கு சரியா இயங்குறதுக்கு என்னன்னு சொன்னா உள்ளுக்குளரிக்காளுக்கு சாப்பாடு கொண்டா அவருக்கு கொடுக்குறான் தியானம். அதனால தான் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைச்சு கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். ஏனெனா இப்போ நீங்கள் வரக்குள்ள இருக்க பாருங்கள் அதுக்குரிய காரணம் என்ன, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அது உங்கள் மனதில் தான் இருக்கு. அதை ஒரு குருவிட்ட போய் பாருங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் நீ தவம் பண்ணி வரும்போது உங்கள் மனம் பாருங்கள் மாறிடும், அந்த தன்மையிலிருந்து மாறிடும். இன்றைக்கு பாருங்கள் வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் பில்ஸ் போட்டு இது பண்ணுறதால பாருங்கள் நோய்கள் அவ்வளோ பெருசாக வராது. ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ காலம் என்ன சாப்பிட்டு வந்தீங்க அந்த சாப்பாட்டுற தன்மை தான் நோயாக வந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சாப்பாட்டை மாற்றினால் பாருங்கள் அது குறையும். நல்லா யோசிச்சு பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போல்லாம் இப்போ சொன்னாங்க பாருங்கள் சாப்பாட்டை நீங்கள் மாற்றினால் அது குறையும். 18 வருஷம் பாருங்கள் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு வந்தால் 18 வருஷம் அந்த உள்ளுக்குள்ள பக்டீரியாக்கள் பாருங்கள் இதுகளெல்லாம் என்ன சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க அதுதான் சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் வேறொரு பாருங்கள் நீங்கள் வேறொரு சாப்பாட்டுக்கு மாறி பாருங்கள் இந்த சாப்பாடாக அவங்களுக்கு ஒத்து வரா உடனே நீங்க சவுத்துருவாங்க. இந்த பாருங்க இதைத்தான் இப்போ சொல்லி கொண்டிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் மனத்தை நீங்கள் பாருங்கள் இந்த நிலையில் நற்குணங்களால் நிரப்பப்பட்டு பாருங்கள் இப்படி தவம் பண்ணி இப்படி போகல பழைய குணங்கள் இல்லை பாருங்கள் நாங்கள் எத்தனையோ வருஷம் வந்தோம் அதே குணம் இருக்கி அதே குடும்பத்தில் சண்டை அதே பிரச்சனை ஆனால் சாவியெல்லாம் போட்டு ரோகரா நாமெல்லாம் 10 வருஷம் வந்த சேவிச்சு கடவுளே அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வெளியில மாற்றத்தால் நாங்கள் உள்ளுக்குள்ளே மாற்றம் கொண்டுறோம். உள்ளுக்குள்ளே மாற்றம் கொண்டு வரோம் என்ன சரியை கிரியை வெளியில். ஆனால் யோகத்தின் மூலம் சரியை கிரியை யோகம் ஞானம் யோகம் என்று சொன்னால் சக்தி பெற வைக்கிற ஒரு குருவிட்ட போய் யோகத்தின் மூலம் சித்த விருத்தி நிரோதம் அப்படி சொல்லிய யோகம் என்றா என்னன்னு சொல்லி பதஞ்சலினா சித்த விருத்தி நிரோதம் சித்தத்தில் இருக்க விருத்திகளை யோகத்தின் மூலம் பாருங்க என்ன நிரோதம் பண்ணி அதை இல்லாமாக்கி ஞானம் பெறுவதற்கு குரு வேணும் அப்பா அப்படின்னு பதஞ்சலி சொல்லியிருக்கார் அவர் யோகத்தை. அப்ப சித்தத்தில் இருக்க கர்மாக்களை பாருங்க கரைப்பதற்கு ஒரு குருவிட்ட போய் யோகத்தின் மூலம் போறணும். அப்போதான் மனம் மாறும். மனம் மாறினா எங்கள் வாழ்க்கையை நாங்களே பாருங்க வடிவமைச்சு கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கை நான் குருவிட்ட போக முதல் பாருங்க ஒரு பக்கம் இருந்த வேறொரு பாதையில் என்னுடைய சகோதரரை ஒரு நாள் சொன்னார் இவருடைய பாதை வேற என்னுடைய பாதை வேற அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய பாதைக்கு வந்த அப்ப அந்த பாதையில் எதிர்றாக்கள் குறையும். இப்போ பாருங்க இந்த பாதையில் ஏறுறாங்க தான் கூட இன்னும் வர வர பாருங்க இந்த பாதை பாருங்க தாழ்ற அளவுக்கு ஏறுவாங்க. இந்த பாதைக்கு தான் பாருங்க ரிமாண்ட் வருங்கண்ணா இனி காலம் எல்லாம் இந்த பாதை இல்லாமல் வாழ முடியாது. நாங்கள் அடிச்சு சொல்லுவோம் பாருங்க ஏனடினா இனி மனச்சஞ்சலங்களும் துன்பங்களும் நோய்களும் வறுமைகளும் சாக்காடு வாரத்துக்குரிய தன்மை வளர்ந்து கொண்டு வாரத்தால் பாருங்க நிகழ்காலத்தில் வருங்காலத்தை அறிந்த மாதிரி இந்த தன்மையில் பாருங்க போனால் மட்டும்தான் எங்கள் மனம் சக்தி பெற்றால் மட்டும்தான் வெளியிலிருந்து பாருங்க மனப்பலம் குறையும் போது வெளியிலிருந்து பாருங்க கீழான விஷயங்களை ஈர்த்து அதை திங்க் பண்ணி செயலுக்கு போகும்போது அந்த செயல் பாருங்க எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இந்த மனம் பலமாகனா பாருங்க நல்ல விஷயங்களை ஈர்த்து நல்ல செயலை செய்யும் போது வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஆன்மீகம் நிச்சயம் தேவை. நீங்க காரியாலயத்திலையும் சரியா வேலை செய்யறதுக்கு ஆன்மா வேணும். ஏண்டா உங்க உடம்பை இயக்குற பாருங்க சக்தி ஒன்று அந்த சக்தி குறைஞ்சால் உங்களால மனம் பாருங்க சலனமா இருக்கும். அந்த சக்தி கூடுனா மனம் பாருங்க உங்க உடலை இயக்குறது. அப்ப உங்களை எந்த கடமைக்கும் பாருங்க சரியா செய்யும்டா ஆன்மீகம் வேணும். ஆன்மீகம் என்பது காவி எடுத்து ஒரு மூலையில பாருங்க கடவை வழி அப்படி இருக்கிற ஆன்மீகமே இல்லை.
இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்து திறமையா காட்டக்கூடியதா ஆன்மீகம். ஏனென்னா ஆன்மா சூழ்நிலையும் துரும்புலை எல்லாத்திலையும் இருக்கிறவர், சுதந்திரமானவர். அப்ப சுதந்திரமா பாருங்க, அவர் ஒட்டொன்றும் இல்லாட்டி எல்லா வேலையும் சரியா செய்து கொண்டு சுதந்திரமா இருப்பார். இந்த விஷயத்தான் கீதையில பாருங்க, கண்ணன் பாருங்க அர்ஜுனனுக்கு சொன்னான், நீ என்னை பூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச அர்ஜுனா, என்னுடைய முழு ஞானம் உனக்கு கிடைச்சுடனே உன்னுடைய சலனப்படுத்துற கர்மாக்கள் போய் உன்னுடைய கடமை நீ சரியா செய்வா. எழும்பு எழும்பு பாருங்க, அஸ்திரத்தை எடு அர்ஜுனா, என்னை கேளு, என்னை பார் நல்லா, என்னை உத்துப்பார் பாருங்க, யார் என்று நீ மச்சான் என்று நினைக்காத, என்னுடைய கண்ணை பாரு அப்படி என்று சொல்லி உலகத்துக்கு வழிகாட்டினார் பகவான். ஏனெனா என்னுடைய முழு அருளுகையும் பாருங்க, நீ பூரணமாக எடுத்தால் பாருங்க உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும், உன்னுடைய சுய தன்மை பாருங்க வெளிப்படைய ஆரம்பிக்கும். நீ யார் பாருங்க, இந்த உலகத்துக்கு நீ யார், வந்த வேலை என்ன அப்படின்னு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி பகவான் பாருங்க அவர்கள் வழிகாட்டினார். அப்படி எங்களுக்கு பாருங்க பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு மகாசக்தி படைச்ச மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் பாராயணம் பண்ணும் போது பாருங்க எங்கள் வாழ்க்கையை பாருங்க நாங்களே மாற்றிக்கொள்ளலாம், எங்கள் வாழ்க்கையை நாங்களே சீரமைச்சு கொள்ளலாம் பாருங்க, எப்படி வாழணும் என்று சொல்லி எங்கட ரிமோட் பாருங்க, எங்கள் டிவியில ரிமோட் எங்கள்கிட்ட தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க உங்க ரிமோட் வேறொரு ஆள் தெரிஞ்சு பூஜைக்கு வரணும் சொன்னா இங்க வேறொரு ஆள் ரிமோட் வச்சிருக்காரு, அவர் கொண்டு வந்துருவார் எங்கேயோ. இப்ப உங்க ரிமோட் உங்கள்ட்ட இல்ல, உங்க வாழ்க்கையை நீங்க படி உடமைச்சு கொள்ளையலா இப்படி இருக்கும் போல. ஆனா உங்க மனத்தை பாருங்க சக்தி பெற்று மாற்றினா உங்க வாழ்க்கையை நீங்கே வடிவமைச்சு கொண்டு சரியா வாழலாம். இந்த வீடு ரெண்டு நேரம் நாம அடிக்கடி கூட்டினா தான் பாருங்க டச் பிடிக்காது. இப்ப கலியுகத்துல நிறைய குப்பைகள் வளர்ச்சி, நீங்க எங்க போனாலும் பாருங்க உங்களுக்கு குப்பைகள் சேர்ற அளவுக்கு மனநிலை இருக்கு. நீங்க உங்க மனநிலையை பாருங்க அடிக்கடி கூட்டினா, காலையில கொஞ்சம் தியானம் பண்ணி மந்திரம் சொல்லி மத்தியானம் கொஞ்சம் பின்னால நீங்க செய்து வந்தா தான் உங்க பாருங்க என்ன, இந்த வீட்டுக்குள்ள நீங்க குப்பையை கிளீன் பண்ணி பண்ணி வந்தா தான் நீங்க சுத்தமா இருப்பீங்க, சுகமா வாழலாம். இல்ல நீங்க பாருங்க அப்படி விடாமல் இருந்தால் இப்ப நாங்க சேர்த்த குப்பையை விடுவதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னும் குப்பையோட குப்பை சேர்ந்தா என்ன செய்யும் வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள கூட்டாம இருந்தா குப்பையெல்லாம் சேர்ந்து பாம்பு பள்ளி பூந்து கடிச்சுடனே விதியா காரணம். அது மாதிரி உங்க குப்பைக்குள்ள குப்பைகள் வரும், குப்பைகள் எல்லாம் கூடுனா அவங்க உயிர் சத்து குறைஞ்சிடும். அங்க குப்பையெல்லாம் கூடி பாம்பரிக்க கூட நித்திர வருமா, இங்க குப்பையெல்லாம் கூடி பல வேலை வர நித்திர வருது இல்லையா, ஏன்னா குப்பை அங்க விஜய் அந்துக்கள் இருக்கு, எப்படி நித்திர வரும், நித்திர உள்ள விடுமா உங்களை. அப்ப உங்க குப்பைகளை பாருங்க அதை அழுக்கை இல்லாமாக்கினவன்டா நீங்க சுத்தமா இருப்பி. மனம் எந்த மூலஸ்தானத்துக்குள்ளே நீங்க போரலாம் போகலாம் என்றா, நீங்க பரபிரம்மம், நீங்க பிராமணர். இந்த உலகத்துல எங்கேயும் போகலாம் பாருங்க, கடலும் உங்களை தாக்காது, நீர் நிலம் ஒன்று தாக்கலினா நீங்க சார்ந்திருக்கிற அவர் தான் இந்த உலகெல்லாம் இயக்குறாரு. அவர் வந்து அடிப்பதெல்லாம் பாருங்க எங்களுக்குள்ள என்ன குப்பைகளுக்கு தான் அடிக்கிறார் ஒழிய, அந்த குப்பை பலமா இருந்து எங்களை உயிர் சேர்ந்து குறைவா இருக்கிறதுனால தான் நாங்களும் அதோட மாண்டு போறோம். யோசிச்சு பாருங்க, இயற்கை சீற்றங்கள் வரும்போது அது நடுக்கடலுக்குள்ளேயே நாம் நின்று பாருங்க, என் குருநாதரை கூப்பிட்ட உடனே நான் பயிற்சி பண்ணிருக்கக்குள்ள உடனே பாருங்க ஓடு ஓடி வந்து பாருங்க என் குடும்பத்தை அப்படியே காப்பாத்திட்டார். யோசிச்சு பாருங்க, அதுதான் குரு பாருங்க, இவர் பாருங்க எல்லா தடத்திலையும் இருக்கார் பாருங்க, நான் எல்லா இடமும் இருக்கேன் உனக்குள்ளேயும் இருக்கும், உனக்குள்ள இருக்கவரத்து பாருங்க உன்னை அறிய வைப்பதற்காக நான் வெளியே வந்திருக்கிறப்பா. அதான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால், அங்க குருநாதர் வந்திருக்கார் பாருங்க, காண்பாய் உன் உள்ளத்தில் உள்ளே இந்த உலகையாளும் பரமதேவனின் ஒளிமய காட்சி. இப்ப யார் குரு பாருங்க, அந்தராத்மா. நம்ம பாரு உணர்வு மயமா அறிவு மயமான மகாசக்தி படைச்சவர் எங்களுக்கு உள்ளிருக்காரு. நாங்க செய்த கர்ம காணவம் கண்மம் மாயால் நாங்க செய்த கர்மாக்கள் சித்தத்தை மூடி இருக்கிறதுனால நாங்க தெரியாமல் கடவுளே அப்படின்னு வேதனைப்படும் போது அவர் வந்துருவாரு. எங்க சித்தத்தில் இருக்க கர்மாக்கள் பாருங்க இருக்கத்தால அவர் நாங்க சாதாரணமா நினைக்கிறோம் எங்களை போலாண்டு. ஆனா அவர்கிட்ட போகும்போது எங்களுக்கு அமைதி வருது, எங்களோட கர்மாக்கள் எல்லாம் இல்லாம போகுது. அவர் தான் கடவுள், குருவே சிவம், சிவமே கடவுள் பாருங்க. அப்படிப்பட்ட மகா புருஷரை பாருங்க, இப்புண்ணிய பூமியில அந்த அவதார புருஷரை பாருங்க, இம்மண்ணில எங்கேயும் போகாமல் பாருங்க சந்திக்கும் பாக்கியத்தை அவரே பாருங்க தேடி வந்த மாதிரி அந்த அருளை கொடுத்த மாதிரி கிடைச்சிருக்கு.
அப்படி ஒரு இந்த மண்ணில் பாருங்க, அவரை சதா வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அவரை நினைப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தீங்க. என் குருநாதர் ஆசீர்வாதங்களா.